கேரள மாநில லாட்டரி ஓணம் குழுக்களில் கோவையைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை வென்ற அதிர்ஷ்டசாலியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள லாட்டரி விற்பனை என்பது அண்டை மாநிலமான கேரளாவில் கொடிகட்டி பறக்கிறது இந்த லாட்டரி விற்பனை மற்றும் அதில் கிடைக்கும் பணம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு லாட்டரி விற்பனை தடை செய்யப்பட்டது பல்வேறு முறைகேடுகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறி அன்றைய அதிமுக அரசு தமிழகத்தில் லாட்டரி விற்பனைக்கு தடை செய்தது ஆனால் அண்டை மாநிலமான கேரளாவில் லாட்டரி விற்பனை என்பது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு தொழிலாகவே நடைபெற்று வருகிறது இதேபோல சிக்கிம் பூட்டான் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா பஞ்சாப் கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பல மாநிலங்களிலும் லாட்டரி விற்பனை என்பது கொடிக்கட்டி பறக்கிறது இத்தொழிலில் லாட்டரி கிங் என அழைக்கப்படுபவர் கோவையைச் சேர்ந்த சாண்டியாகோ மார்ட்டின் லாட்டரி சீட்டு விற்பனையில் மாநில அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி கொடுப்பதால் ஒரு சில மாநிலங்களில் மார்டினுக்கு அரசு விருந்தினராக கௌரவிக்கப்படுகிறார் கேரள மாநிலம் ஓணம் பம்பர் லாட்டரி குழுக்களில் முதல் பரிசு இருபத்தைந்து கோடி ரூபாய் வென்றுள்ள அதிர்ஷ்டசாலி கோவையைச் சேர்ந்த நடராஜ் இவருக்கு பிடித்தம் போக பணம் எவ்வளவு கிடைக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில் கேரள அரசாங்கத்திற்கு முப்பது சதவீதம் வரி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கேரள அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டும் ஏஜெண்ட் கமிஷனாக இரண்டு கோடியே இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும் சர்சார்ஜ் என்ற பெயரில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கேரள அரசுக்கு சென்றுவிடும் செஸ் வரி என கேரள மாநில அரசுக்கு முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் இதுபோக அதிர்ஷ்டசாலியாக உள்ள நடராஜுக்கு பன்னிரெண்டு கோடி ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மட்டுமே கிடைக்கும் என்கிறது புள்ளி விவரம் சரி தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட இந்த லாட்டரி கோவையைச் சேர்ந்த நடராஜனுக்கு எப்படி கிடைக்கப்பெற்றது என்பதுதான் தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் பணிபுரிகிறார்கள் இவர்கள் பெரும்பாலானோர் லாட்டரி வாங்குவதில் ஆர்வம் கொண்டவர்கள் கேரள மாநிலத்தில் அம்மாநில அரசின் அங்கீகாரத்தோடு ஐம்பத்தி ஐயாயிரம் லாட்டரி ஏஜென்ட்டுகள் செயல்படுகிறார்கள் சில்லறை விற்பனையாளர்கள் என ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தொழில் ஈடுபட்டுள்ளதாக கேரள மாநில அரசின் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இடைத்தரகர்கள் மூலமாக தமிழகத்தில் லாட்டரி விற்பனை செய்து வருகின்றனர் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருப்பதால் அவ்வப்போது கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அங்குள்ள காவல் நிலையங்களில் லாட்டரி விற்பனை செய்வதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசு பெற்ற லாட்டரி சீட்டு தமிழக கேரள எல்லையான வாளையார் பகுதியில் இயங்கும் பாவா ஏஜென்சியில் விற்கப்பட்டுள்ளது அங்கிருந்து குருசாமி என்ற ஏஜென்ட் வாங்கியதாக பதிவுகள் உள்ளன இவரிடம் இருந்து கோவையைச் சேர்ந்த நடராஜன் பத்து சீட்டுகள் வாங்கியதாக சொல்லப்படுகிறது நடராஜன் வாங்கிய டிஇ டூ த்ரீ ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ என்ற சீட்டிற்குத்தான் தான் இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசு கிடைத்துள்ளது நாட்டிற்கு தேவையான மிக முக்கியமான செய்திகள் இருப்பதால் அதிர்ஷ்டசாலியை தேடி அனைத்து ஊடகம் மற்றும் செய்தியாளர்களும் கோவை அன்னூர் பகுதியில் நடராஜனை தேடி சுற்றி அலைந்தனர் ஆனால் இதுவரை அவர் யார் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை நடராஜன் லாட்டரி சீட்டு வாங்கி விற்கும் கள்ள விற்பனையாளராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசு பணம் கிடைக்காது மேலும் அவர் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்படுவார் என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்